வணக்கம் மக்களே, தமிழக ரேஷன் கடைகளுக்கு வருகின்ற 17ஆம் தேதிக்குள் பறந்த முக்கிய உத்தரவு. அப்படி என்னடா முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க, என்னத்தை மாற்ற சொல்றாங்க அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இலவசமாக அரிசியையும் மலிவு விலையில மளிகைப் பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ரேஷன் கடைகள் மூலமா தான் மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயும் தரப்போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த திட்டத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தவும் போறாங்க. இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் பூரா தயாராயிருச்சு. அதுவும் ரேஷன் கடைகளிலும் சிறப்பு முகாம்கள் போட போறாங்க. அந்த சிறப்பு முகாம்களின் மூலமா தான் இந்த ரேஷன் கார்டு 1000 ரூபாய் தரக்கூடிய விஷயங்கள் பூரா நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. சிறப்பு முகாம்கள் போடக்கூடிய வேலைகள் தற்போது மும்பூரமா பார்த்துட்டு வர்றாங்க அந்தந்த அதிகாரிகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரேஷன் கடை ஃபார்ம், அதாவது 1000 ரூபாய் தரக்கூடிய ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கே தேடி வந்துடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்படி அந்த வீடுகளுக்கு தேடி வந்த அந்த ஃபார்மை நம்ம ஃபுல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த சிறப்பு முகாம் போகிற இடங்களுக்கு போறோம். அந்த முக்கால்வாசி ரேஷன் கடைகள் தான் சிறப்பு முகாம்கள் போடுவாங்க. அந்த இடத்துக்கு போறப்ப உங்களுடைய தொலைபேசி கண்டிப்பா வேணும், அதே போல கைரேகையும் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி அந்த கைரேகை வைக்கக்கூடிய சமயத்துல இப்ப நம்ம ரேஷன் கடைகளுக்கு போனா கைரேகை விழுகும், சில சமயம் விழுகாம இருக்கும். அதன் காரணமாக அந்த கைரேகை கருவிகள் பூரா பழுதாக இருந்தாலோ அல்லது வேலை செய்யாமல் குப்பப்ப நின்னு வேலை செஞ்சாலும் கருவிகளும் புதுப்பிக்கப்படும் மாற்றம் கிடையாது. 17ஆம் தேதிக்கு மேல சிறப்பு முகாம்கள் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மக்கள் கைரேகை வைக்கக்கூடிய சமயத்தில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக தமிழக அரசின் சார்பாக அந்த அதிரடியான உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.